வணக்கம். திருவள்ளூர் அரசு செய்திகள் வாசிப்பது இரா கல்யாணசுந்தரம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அடுத்த தச்சூர் முதல் சித்தூர் வரை 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு வழி சாலை அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டிலிருந்து ஊத்துக்கோட்டை வரை உள்ள 350 விவசாயிகளிடமிருந்து 1300 ஏக்கர் நிலங்களை அரசு கையகப்படுத்தும் நிலையில், தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு நிலம் தரும் விவசாயிகளுக்கு சட்டப்படி இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 300 மேற்பட்ட விவசாயிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்திய நிலத்திற்கு எவ்வளவு தொகை வழங்கப் போகிறோம் என்பதை சொல்லாமல் அவர்களை மிரட்டுவதும் மற்றும் பத்திரங்களை மிரட்டி வாங்கி வைத்துக் கொள்வதும் போன்ற செயல்களில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விவசாயிகளுக்கு ஆதரவாக எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நேதாஜி சாலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறுகுறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை கைவிட்டு மாற்றுப்பாதையில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையேல் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்தனர். தமிழ்நாடுடைய முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் இதுல யார் பக்கம் நிற்க போகிறார்? விவசாயிகள் பக்கம் நிற்க போகிறாரா அல்லது அதானி பக்கம் நிற்க போகிறாரா என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்ல வேண்டும் என்று கேட்டு, அடுத்ததாக இந்த ஆர்ப்பாட்டத்தை விலை துவக்கி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாநில பொருளாளர் கே பி பெருமாள் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்.